மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் கீர்த்தி சுரேஷ் மற்றும் உதயநிதியுடைய நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் படம் தான் மாமன்னன். இந்த படத்துக்காக ரசிகர்கள் எல்லோருமே நிறைய எதிர்பார்ப்புகளோடைய தான் இருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தான் சீஃப் கெஸ்ட்டாகவும் இருந்திருந்தார். ஸோ நம்ம கமல்ஹாசன் சார் முன்னிலையிலேயே மாரி செல்வராஜ் வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்பீச் தான் இப்போ ரொம்பவே சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அப்படி அவர் என்ன வந்து சொன்னார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவர் எடுக்க போகிற ஒவ்வொரு படத்திற்கும் முன்னாடியும் தேவர் மகன் படத்தை பார்த்துட்டு தான் அவருடைய படத்தை வந்து எடுப்பாராம். ஸோ அதில் வந்துட்டு நிறைய திரைக்கதை வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பான படம். பட் ஆனால் நிறைய இடத்துல மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு வழியை கொடுக்குற படமாகவும் அது வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி அவர் பேசியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கமல்ஹாசன் சாரோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் நிறைய கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாரி செல்வராஜோடைய டைரக்ஷனில் பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரு படம் வெளிவந்துச்சு இல்லையா, இதில் ஹீரோவோடைய அப்பாவாக ஒரு கூத்துக்கற்றவர் வந்து நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இல்லையா. அவர் வந்துட்டு அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கோ இல்லை நடிக்கிறதுக்கோ வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு நடிக்கலாம் தெரியாது, நான் வரல சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் மாரி செல்வராஜோடைய கம்பல்ஷனில் தான் அவர் நடிக்கவே வந்திருக்காரு. ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே ஒரு சில சீன்ஸில் வந்து அவர் சரியாக நடிக்கலை அப்படின்ற ஒரு காரணத்தால் மாரி செல்வராஜ் அவர்கள் கோவப்பட்டு அந்த நபரை வந்து அரஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு, ஏன் சார் நாங்கள் தான் வந்து நடிக்க வரலன்னு தான் சொன்னேன்ல, நீங்கள் தானே நடிக்க கூப்பிட்டீங்க, இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்டதற்கு, சாரி சாரி மன்னிச்சிருங்க, நீங்கள் நல்லா நடித்தா தானே சீன் நல்லா வரும், அந்த ஒரு கோவத்தில் அந்த ஒரு வேகத்தில் தான் அடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலுமே வந்து இதை கோட் பண்ணி நிறைய கமல் ரசிகர்கள் வந்து கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான், அந்த இடத்துல தனுஷோ இல்லை வேறு ஏதோ ஒரு முன்னணி நடிகர்களோ வந்து நடித்திருந்தால், சரியாக நடிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு மாரி செல்வராஜ் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தேவர் மகன் படத்தில் வடிவேலுடைய கேரக்டர் இசக்கின்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த கேரக்டர் தான் மாமன்னன் படத்தோடைய ஹீரோ கேரக்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி கமல் ஃபேன்ஸ் எல்லோரும் கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்களே வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, இதே முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து சரியாக நடிக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி அரைஞ்சிருப்பீங்களா, இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் பண்ண மாட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்கள் இந்த வார்த்தைகள் இந்த கூற்றுகள்லாம் வந்து நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தான் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க.